ஒரு கலத்தின் மின்காந்த புலத்தை தீர்மானித்தல் தேவையான பொருட்கள் துத்தனாக துண்டு தாமிர துண்டு ஒரு மோலார் துத்தனாக சல்பேட் கரைசல் போல்ட் மீட்டர் ஒரு மோலார் காப்பர் சல்பேட் கரைசல் உப்பு பாலம் இணைக்கும் கம்பிகள் மற்றும் மணல் காகிதம் தாமர துண்டுகளை எடுத்து மணல் காகிதத்தின் உதவியுடன் சுத்தம் செய்யவும் செப்புப்பட்டையை ஒரு மோலார் காப்பர் சல்பேட் கரைசல் உள்ள பீக்கரில் வைக்கவும் இதேபோல் துத்தனாகே துண்டுகளை எடுத்து மணல் காகிதத்தால் சுத்தம் செய்யவும் பின்னர் ஒரு மோலார் துத்தனாகே சல்பேட் கரைசல் உள்ள மற்றொரு பீக்கரில் அதை நனைக்கவும் உப்பு பாலத்தை எடுத்து இரண்டு தீர்வுகளை உப்பு பாலம் மூலம் இணைக்கவும் இப்போது இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி மீட்டரின் நேர்மறை முனையத்தை பட்டையுடன் இணைக்கவும் போல்ட் மீட்டரின் எதிர்மறை முனையத்தை மற்றொரு இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி துத்தநாகை துண்டுடன் இணைக்கவும் மீட்டரில் சுட்டியின் நிலையை கவனித்து வாசிப்பை பதிவு செய்யவும் இந்த மதிப்பு செல்லின் மின்காந்த புலம் துத்தநாக சல்பேட் மற்றும் காப்பர் சல்பேட் கரசல்களின் வெவ்வேறு செறிவுகளை எடுத்துக்கொண்டு சோதனையை மீண்டும் செய்யவும் அவதானிப்புகளிலிருந்து மின்முனையைச் சுற்றியுள்ள எலக்ட்ரோலைட்டின் செறிவு குறைவதால் களத்தின் மின்காந்த புலம் அதிகரிக்கிறது என்பது தெளிவாகிறது இது துத்தனாக மின்முனை மற்றும் சிப்பு மின்முனையான கேத்தோடை சுற்றியுள்ள எலட்ரோலேட்டின் செறிவு அதிகரிப்பு உங்கள் ஆய்வகத்தில் நடைமுறையைச் செய்து வாசிப்புகளை குறித்துக் கொள்ளவும் தேங்க்யூ விசிட் தி லர்னிங் டாட் காம்